ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து ஷார்ட்கட் என்னென்ன அப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். அது எப்படி வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஒரு ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் ஒவ்வொரு தடவையும் வந்து ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி ஓப்பன் பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக ஓப்பன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஷார்ட்கட் உங்களுக்கு தெரியாத வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆர் அப்படின்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரன் கமாண்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் வந்து நம்ம அந்த ஷார்ட்கட் வந்து உருவாக்க போகிறோம். அந்த ஷார்ட்கட் வந்து ஏற்கனவே இருக்குது, இது எல்லா கம்ப்யூட்டர்லையுமே ஒர்க் ஆகும். ஸோ அது என்னென்ன ஷார்ட்கட் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட நோட் பேடை வந்து ஓப்பன் பண்ணணும்னா நீங்கள் ஸ்டார்ட் மெனுவுக்கு போய், நீங்கள் அசஸ்பிலிட்டி போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி தேவையில்லை. விண்டோஸ் ஆர் பட்டன் தான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நோட் பேட் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கனாவே ஈஸியாக வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்தது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பெயிண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா MSPIINT பெயிண்ட் அப்படின்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெயிண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்த ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிவைஸ் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா HDDWWIZ.CPL அப்படிங்கிற டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் ஆகும். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்த ஷார்ட்கட் மெனு என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆட் அண்ட் ரிமூவ் அன்இன்ஸ்டால் அந்த ஆப்ஷனுக்கு போகணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து APPWIZ.CPL அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு என்ன அப்படின்னா, ஸோ வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான இந்த இது வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் வேணுங்கிற சாஃப்ட்வேர் வந்து கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க கண்ட்ரோல் பேனல் போக தேவையில்லை, விண்டோஸ் ஆர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் அட்மின் டூல் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு எந்த டூல் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களோட லேப்டாப்பில் வந்து ப்ளூடூத் டிவைஸ் மூலமாக வந்து ஃபைல் ஏதாவது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா FSQUIRT அப்படின்னு இந்த கமாண்டை வந்து டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். ஸோ இது உங்களோட லேப்டாப்பில் ப்ளூடூத் ஆப்ஷன் இருந்தால் மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகும். ப்ளூடூத் ஆப்ஷன் இல்லாத லேப்டாப்பில் இது ஒர்க் ஆகாது. ஒருவேளை இது நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் ப்ளூடூத் ஆப்ஷன் இல்லைன்னு அர்த்தம், இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ ப்ளூடூத் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடுச்சு. இதை வந்து சென்ட் ஃபைல் ரிசீவ் ஃபைல், நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணுற மாதிரி இருந்தால் ரிசீவ் பண்ணிக்கலாம் ப்ளூடூத் மூலமாக. அதுக்கடுத்த ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட், அதுக்கு வந்து CALC அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா கால்குலேட்டர் ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்த ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் மேனேஜர் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து, அதாவது உங்களோட சர்டிஃபிகேட் ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து CERTMGR.MSC அப்படின்னு இந்த கமெண்ட் வந்து டைப் பண்ணி என்டர் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்தது உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற கேரக்டர் மேப் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா CHARMAP அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற கேரக்டர் மேப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஃபான்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபான்ஸில் ஏதாவது ஒரு ஃபான்ஸை செலக்ட் பண்ணி அதில் இருக்கிற சிம்பிள் உங்களுக்கு வேணுங்கிற சிம்பிள் வந்து செலக்டும் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி நீங்கள் வந்து வேர்ட்லேயோ அல்லது வந்து எதில் வேணுனாலும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற டிஸ்க் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கறதுக்காக செக் டிஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கான ஷார்ட் கட் மெனு பார்த்தீங்கன்னா CHKDSK அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்க் வந்து செக் ஆகும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு, அதில் வந்து நிறையா கமெண்ட் வந்து நீங்கள் டைப் பண்ண முடியும். அதை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆரில் போயிட்டு CMDன்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணினீங்க அப்படின்னா இந்த மாதிரி கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நிறைய விதமான கோட்ஸ் இருக்குது, அந்த கோட்ஸ் வந்து ஃபர்தராக இண்டிவிஜுவலாக ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ அதுக்கடுத்த ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்னு மட்டும் டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் பேனல் வந்து ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். அதுக்கடுத்து காம்போனன்ட் சர்வீஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா COMPMGMT அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு .MSC அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காம்போனன்ட் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும்.
ஸோ அதுக்கடுத்த ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேட்டு டைம் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா அதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதே போல் விண்டோஸ் ரன்னாக கமாண்டில் போயிட்டு டைம் டேட் டாட் சிபிஎல் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட் அண்ட் டைமோட மெனு வந்து வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் டேட் அண்ட் டைம் வந்து நீங்கள் ஈஸியாக சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டிவைஸ் மேனேஜரை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் தான். ஸோ டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து உங்களோட ரன் கமாண்டில் வந்து devmgmt.msc அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டிவைஸ் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் இருக்கிற டிவைஸை வந்து என்னென்ன இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கிறீங்க அதை வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணுறது எல்லாமே வந்து இதில் நீங்கள் பண்ண முடியும். அதுக்கடுத்த ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து வீடியோ டிரைவும் சரி, கிராஃபிக்ஸ் டிரைவும் சரி, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் டிரைவும் சரி, எந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும்னா, ஸோ அதுக்கு வந்து ரன் கமாண்டில் போயிட்டு dxdiag அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணனிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்னென்ன சிஸ்டம் ப்ராசஸஸ் வந்து என்னென்ன இருக்குது, சிஸ்டம் மேனுஃபேக்சரிங் மாடல் எல்லாமே இருக்கும். அதுக்கடுத்து டிஸ்பிளேயில் போனீங்க அப்படின்னா என்ன கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் சவுண்டில் போனீங்கனாலும் வந்து என்ன இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கிறீங்களோ அதோட டிஃபிட்ஸ் எல்லாமே வந்து காமிக்கும். ஸோ இதில் ஏதாவது கிராஃபிக்ஸ் கார்டில் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா இங்கே வந்து ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஆகும். இங்கே சவுண்ட்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா இங்கே ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிஸ்க் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணணும், தேவையில்லாத ஃபைல்ஸ் வந்து ஜங்க் ஃபைல்ஸ் இருக்குது அந்த மாதிரி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஷார்ட்கட் மெனு என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே ரன் கமாண்டில் போயிட்டு வந்து CLEANMGR அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு என்ன டிஸ்கை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த டிஸ்கை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஜங்க் ஃபைல்ஸ் அது வந்து தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். அதில் உங்களுக்கு தேவையில்லாத ஃபைல்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண முடியும். ஸோ அடுத்த ஷார்ட்கட் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்போட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ டெஸ்க்டாப்போட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் டெஸ்க்டாப், கண்ட்ரோல் ஸ்பேஸ் டெஸ்க்டாப் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். ஸோ அதே போல் வந்து நீங்கள் டிஸ்பிளேயில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஷார்ட்கட் என்னங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா DESK.CPL அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணனிங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்போட டிஸ்பிளே மெனு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற செட்டிங்ஸ் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். டிரைவர் வெரிஃபையர் மேனேஜர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெரிஃபையர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணனிங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் டிரைவர் வெரிஃபையர் மேனேஜரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஈவெண்ட் வியூவரை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவெண்ட் VENTVWR.MSC அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணனிங்க அப்படின்னா ஈவெண்ட் வியூவர் வந்து ஓப்பன் ஆகும். அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோஸ் டு விண்டோஸ் வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஷார்ட்கட் மெனு இருக்குது. ஸோ அது வந்து விண்டோஸில் போயிட்டு MIGWIZ அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணனிங்க அப்படின்னா ஸோ விண்டோஸ் ஈசி ட்ரான்ஸ்ஃபர் வந்து உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதில் வந்து நீங்கள் என்னென்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டு, டாக்குமெண்ட், மியூசிக், இமெயில், வீடியோஸ் இந்த மாதிரி வந்து எல்லாமே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இது விண்டோஸ் டு விண்டோஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்எஸ் மைக்ரோசாஃப்ட் வேர்டு ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறீங்க, அதில் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க போய் ஓப்பன் பண்ணாமல் WINWORD அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதே போல் வந்து EXCEL எக்ஸல்னு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஷார்ட்கட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஃபோல்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஃபோல்டர்ஸ், கண்ட்ரோல் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு ஃபோல்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஃபோல்டர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதே போல் வந்து ஃபாண்டு ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே நம்ம கரண்ட் கமாண்டில் வந்து கண்ட்ரோல் டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு ஃபாண்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாண்ட் ஆப்ஷன் வந்து டைரெக்டாக ஓப்பன் ஆகும். ஸோ இன்டர்நெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா INETCPL.CPL அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்நெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டைரெக்டாக ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வேணுங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். கீபோர்டோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா அதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு கீபோர்டுன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னா கீபோர்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு வேணுங்கிற சேஞ்சஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம்.
அதே போல் வந்து மவுஸோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்ட்ரோல் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு மவுஸ் டைப் பண்ணி என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ மவுஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வேணுங்கிற சேஞ்சஸை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற நெட்ஒர்க் கனெக்ஷனை வந்து நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்க, அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா அதோட ஷார்ட்கட்டுக்கு என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ncpa.cpl அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து நெட்ஒர்க் கனெக்ஷனோட ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் வேணுங்கிற சேஞ்சஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கீபோர்டு வந்து ஒர்க் ஆகல, மவுஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகுது, ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு வந்து உடனே உங்களுக்கு வேணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து நீங்கள் OSK அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்ஸ்க்ரீன் கீபோர்டு வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ப்ரிண்டர்ஸ் ஓப்பன் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா அதுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு பிரிண்டர்ஸ் டைப் பண்ணி என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ டிவைஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற பிரிண்டர்ஸ் ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரிஜிஸ்ட்ரி ஏதாவது எடிட் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிடிட் REGETAT அப்படின்னு டைப் ஸோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் வேணுங்கிறது நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். பட் இதை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ஹேங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கரெக்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டரில் இருந்து வேறு ஒரு கம்ப்யூட்டரை வந்து ரிமோட் மூலமாக நீங்கள் அக்சஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா அதுக்கு தனியாக ஷார்ட்கட் இருக்குது. அந்த ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா MSTSC அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் இது ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த கம்ப்யூட்டரை பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ லோக்கலாக அந்த கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸை கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகிடும். அதே போல் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ஷட் டவுன் பண்ணுறதுக்கு அதுக்கு ஷார்ட்கட் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து ஷட் டவுன் ஆகிடும். அதே போல் கம்ப்யூட்டரோட டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதுக்கும் ஷார்ட்கட் இருக்குது. அதுக்கு வந்து TASK அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு MGR அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்யூட்டரோட டாஸ்க் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதே போல் உங்களோட விண்டோஸ் மீடியா பிளேயர் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஷார்ட்கட் இருக்குது. WM Player அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட விண்டோஸ் மீடியா பிளேயர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதே போல் நோட் பேட் மாதிரியே வெப் பேடும் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஷார்ட்கட் இருக்குது. WRITE அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வெப் பேடு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்மியான ஷார்ட்கட் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். பேலன்ஸ் இருக்கிற நிறையா ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா 100+ ஷார்ட்கட் நிறையா இருக்குது. ஸோ அந்த ஷார்ட்கட் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், நீங்கள் மெமரியில் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் மெமரியில் வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டைரெக்டாக நீங்கள் எதுவுமே போய் ஓப்பன் பண்ணுறதுக்கான டைம் வந்து மிச்சமாகும் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறது மூலமாக. ஸோ இந்த இத்தனை ஷார்ட்கட்டில் வந்து உங்களுக்கு எந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு ஷேர் பண்ணுங்கள். இதேபோல் நிறைய வீடியோ வந்து ரெண்டு சேனலையும் இருக்குது, அதை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.